பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பண்ணிங்க, கிளிக் பண்ணிங்க. உங்களுக்கு பயனுள்ள விடைகள் எப்பொழுதும் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முடி வளர்ச்சியை பற்றி நம்ம நிறையா வீடியோக்கள் போட்டிருப்போம். முடி வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக சில விஷயங்களை நம்ம வந்து அவாய்ட் பண்ணி ஆகணும், சில விஷயங்களை நம்ம வந்து சாப்பிட்டே ஆகணும், சில விஷயங்களை நம்ம செஞ்சே ஆகணும். இதுதான் நம்ம வந்து முடிக்கு வந்து 100% தீர்வுங்கிறத இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்ப்போம். இதன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, முதல் பலன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சொட்டையில் முடி வந்து கண்டிப்பாக 100% வந்து வளரும். ரெண்டாவது வந்து என்னென்னா, முடி வந்து உடையவே உடையாது. அதாவது நிறைய பேருக்கு தெரியாது முடி உடையிறதுனா என்னென்னு, அது என்னென்னு சொல்கிறேன். மூணாவது வந்து முடி வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக முளைக்கும். நாலாவது வந்து முடி வந்து மெலிசாக இருக்காது, திக்காக மாறும். அதே மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா, முடி வந்து ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப அடர்த்தியாக முளைக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுவாங்க எல்லாருமே, ஆண்களும் சரி பெண்களும் சரி. ரெண்டு பேர்த்துக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்க போகுது. அப்படிப்பட்ட ஒரு டிப்ஸை தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா ரீசன், இந்த முடி வந்து அதிகமாக இப்போ கொட்டுது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல 100%க்கு 90% எடுத்துக்கலாம். யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஐடி ஊழியருக்கு. ஏன் ஐடி ஊழியருக்கெலாம் அதிகமாக முடி வந்து கொட்டுது அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய பேத்துக்கு முடி கொட்டுருந்தால் கூட பரவாயில்ல, சொட்டியாகவே ஆயிடுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதிகப்படியான டென்ஷன், ஒரே கம்ப்யூட்டரில் உட்காந்தாங்க அப்படின்னா ஒரு ரோபோட் மாதிரி தான் அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பணம் வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நம்முடைய முடியையும் நம்ம கவனமாக பார்த்துக்கிறதுல நம்மளுடைய பங்கு அதிகமாகவே இருக்குது. அவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜில் போகும்போது திருமணம் வந்து தள்ளி போகுது. இதுவும் ஒரு காரணமாக அவங்களுக்கு வந்து ஒரு மன வேதனையை கூட அளிக்குது அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கெல்லாம் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே எளிமையாக இருக்க போகுது, அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுற அளவுக்கு முடி வந்து அடர்த்தியாக முளைக்க போகுது. இது வந்து அவங்களுடையது. ரெண்டாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக மார்க்கெட்டிங் ஜாப்பில் இருக்கவங்க, அது மாதிரி டெலிவரி ஜாப்ஸ், அவங்க வந்து அதிகமாக பைக்லேயே போயிட்டுருக்கனால பொல்யூஷன் காரணமாக அவங்களுக்கும் முடி ஏற்படுது. மூணாவது வந்து கவர்மெண்ட் ஜாப், இது வந்து 100%க்கு 50% மட்டும்தான் நடக்குது, எல்லாத்துக்குமே நடக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, தண்ணி மாறுபடுது. தண்ணி மாறு, சில பேர் நல்ல தண்ணியில் குளித்து வளர்ந்துருப்பாங்க, திடீர்னு உப்பு தண்ணியில் குளிக்கும்போது முடி வந்து சரமாரியாக கொட்டும். இப்போ நீங்கள் குளிக்கிற தண்ணியை பார்க்கலாம், ரொம்ப சால்ட்டாக இருக்கும். அந்த உப்பு அந்த தண்ணியை குளிக்கும்போது பார்த்திங்கன்னா முடி தாறுமாறாக கொட்டும். முன்னாடி இருந்ததை கூட பார்த்து கையை வச்சு இப்படி அலசினீங்க அப்படின்னா முடி கிட்டத்தட்ட ஒரு 100-200 முடி கொட்டுற அளவுக்கு கூட வாய்ப்பு நிறையா இருக்குது. அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே மன உளைச்சல் அதிகமாக இருக்கும், அவங்களாம் பயப்பட தேவையில்லை. இது வந்து இதெல்லாம் ஒரு காமனான ரீசன். அடுத்ததாக என்னென்னு பார்த்தோன்னா, வைட்டமின் சி வைட்டமின் ஏ உள்ள உணவுகளை அதிகமாக நீங்கள் எடுத்துக்கணும். முதல்ல நீங்கள் எடுத்துக்கிற பழங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆப்பிள். இந்த ஆப்பிளில் வந்து அதிகப்படியான ரத்தங்கள் சுரக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன் ஆப்பிளுக்கும் முடி உதிர்றதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டோம்னா, ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்தாலும் முடி வந்து கொட்டுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் ஹீமோகுளோபின் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, ரத்தம் சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா முடி கொட்டுறது வந்து ஓரளவு ஸ்டாப் ஆகும். அதனால தான் ஆப்பிள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த ஹீமோகுளோபின் அதிகப்படுத்தும். அது இல்லாமல் ரெண்டாவது என்ன பார்த்தோன்னா, மாதிரி பழம். இந்த மாதிரி பழத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹீமோகுளோபின் அதிகரிக்கும், ரத்தம் சுத்தம் வரைக்கும். அது இல்லாமல் ஃபேஸ் வந்து நல்லா குளோவிங் கொடுக்கும், உடம்புல புத்துணர்ச்சி ஏற்படும். அது இல்லாமல் நீங்கள் இளமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதுளை பழம் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்படிப்பட்ட மாதுளை பழத்தை நீங்கள் வந்து சாப்பிட்டு வரலாம். அது இல்லாமல் நெல்லிக்காய் சாப்பிட்லாம். நெல்லிக்காயெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நெல்லிக்காய் அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா ரத்தம் ஊறுன்னு சொல்லுவாங்க, அது சமயத்தில் முடி கொட்டுறது வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். நாலாவது என்னென்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள், நீங்கள் சாப்பிடும் போது ஒதுக்குறீங்களே கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலையை வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிடணும். நீங்கள் கூச்சப்படலாட்டி ஒரு கைப்பிடி அளவு ஃபுல்லாக இலையை உருவி அதில் வாயில் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா முடி வந்து நரைக்கவே நரைக்காது. எத்தனை வயசு 90 ஆனாலும் முடி நரைக்காது. அது சமயத்தில் முடி வந்து கொட்டாதீங்க, வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், முடி ரொம்ப கொட்டுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கருவேப்பிலையை தொடர்ந்து ஒரு 5 சாப்பிட்டு பாருங்களேன், கொட்டுற முடி வந்து கம்மியாகும். இப்போ ஒரு 100 முடி கொட்டுது அப்படின்னா, இந்த 10 கருவேப்பிலை நிறையா சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு 50% அளவு குறையும். இதே நீங்கள் ஒரு மாதம் சாப்பிட்டீங்க அப்படின்னா எந்த அளவு குறையுன்னு நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை,
நீங்கள் முயற்சி செஞ்சுட்டு நீங்கள் கமெண்டில் நீங்கள் போடலாம். எந்த அளவுக்கு இதை வந்து பெனிஃபிட் தருதுன்னு கண்டிப்பாக சொல்கிறேன். 100%க்கு 100% வந்து கருவேப்பிலை சாப்பிட்டு பாருங்கள், முடி கொட்டுறல வந்து நீங்கள் விடு பண்ணலாம். ரெண்டாவது, முடி வந்து ரொம்ப சொட்டையாயிருச்சு, முடிய முளைக்கலை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வெங்காயம் தாங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நம்மளே சொல்லியிருப்போம் போன வீடியோவில் கூட, வெங்காயத்தை எப்படி நம்ம யூஸ் பண்ணோன்ட்டு. இது வந்து ஒரு டைப்பு. இன்னொரு டைப் என்னென்னா, இந்த மாதிரி தான் செய்யணும். நீங்கள் வந்து டெர்மா ரோலர் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டெர்மா ரோலர் வந்து 0.25 வரைக்கும் இருக்குது. நம்ம 0.25 கூட வாங்கிக்கலாம், அதாவது அந்த எம்எல்ல வாங்கிக்கலாம். இந்த டெர்மா ரோலரில் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த டெர்மா ரோலர் வாங்கின அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, முடி சொட்டையாக இருக்கவங்க மட்டும் இந்த நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சொல்லுங்கள், டெர்மா ரோலர் வாங்கின உடனே என்ன செய்றீங்க அப்படின்னா, அந்த சொட்டை மட்டும் எந்த இடத்துல முடி அதிகமாக கம்மியாக இருக்கும் அந்த இடங்களை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். முதல்ல வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கொண்டு போங்க பின்னாடி வரைக்கும், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஃபுல்லாக முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் பின்னாடிந்து முன்னாடி வாங்க. இது ரெண்டாவது. மூணாவது வந்து சைடில் போடுங்க, நாலாவது வந்து ரைட் சைட்லேருந்து போடுங்க, லெஃப்ட் சைட்லேயும் போட்டு ரைட் சைட்லேருந்து அப்படியே குறுக்க 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 வாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, மைனஸ் மை போட்டு வாங்க. இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரெஸ் ஆகும்போது என்னாகனா, அந்த ஹோல் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகிரும். அதாவது அந்த முடியோட துகள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது துவாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த துவாரங்கள்லாம் ஓப்பன் ஆனால் முடி வந்து முளைக்கிறதுக்கு ரெடி ஆகிரும். அப்போ வந்து நம்ம ஊட்டச்சத்து, முடிக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா முடி வந்து நல்லா முளைக்கும். அதை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். திருமணம் அப்புறம் நம்ம செய்ய வேண்டியது, செஞ்ச அப்புறம் என்னன்னா, வெங்காயம் சின்ன வெங்காயத்தை ஒரு 5 வெங்காயத்தை எடுத்துக்கங்க, பெரிய வெங்காயம் 1 வெங்காயத்தை எடுத்துக்கங்க. இந்த 2 வெங்காயத்தையும் பிச்சு தோலெலாம் நிற்கிது எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு என்ன பண்ணுறீங்கன்னா, பூண்டு 3 பூண்டு எடுத்துங்க, கொஞ்சோண்டு இஞ்சி எடுத்துங்க. இது என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மூணையுமே நாலுமே நல்லா போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி சாரை எடுத்துங்க. இந்த சாரை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, லைட்டாக அப்படியே மசாஜ் பண்ணுங்க. அந்த சாரை எடுத்து அந்த தலையில் எந்த இடத்துல டெர்மா ரோலர் யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த இடத்துல மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ண கொஞ்சம் நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு தெரியும், நல்லா எரிய ஆரம்பிக்கும். எரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 100% உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக உணரலாம். இது வந்து நீங்கள் செய்யுங்க. இதை வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, இது வந்து எப்போ எத்தனை வாட்டி செய்யணும் அப்படின்னா, வாரத்தில் 3 நாள் செய்யணும். எத்தனை, 1 நாள் விட்டு 1 நாள் கூட செய்யலாம். நீங்கள் வாரத்தில் 3 நாள் எடுத்துங்க கணக்கு பண்ணிங்க, என்னென்ன நாள்னு கணக்கு பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுட்டு தலையில் நம்ம சொன்ன மாதிரி இந்த 4 விஷயத்தை சேர்த்து தலையில் அப்ளை பண்ணுங்கள். அதாவது காலையில் ஒரு வாட்டி அப்ளை பண்ணிடுங்க, அதுக்கப்புறமா சாயந்தரம் அப்ளை பண்ணிடுங்க. ஒரு நாளைக்கு 2 டைம் இதை அப்ளை பண்ணுங்கள். 1 மாதத்துலேயே முடி வந்து